கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தை கேட்க போகிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43:18-19 வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! இந்த வாக்குத்தத்த வசனம் இந்த மாதத்திலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவாராக. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லுகிற கர்த்தர் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்றும் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! ஒருவேளை இதுவரைக்கும் நடந்த ஒவ்வொரு மாதத்திலும், இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில, இதுவரைக்கும் உங்களுடைய காலங்களில நீங்கள் மனிதர்களை எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம், அரசாங்க உதவிகளை எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம், வங்கியின் உதவிகளை எதிர்பார்த்து நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், நீங்க எதிர்பார்த்த காரியம் தாமதமாகி கொண்டே இருந்திருக்கலாம். ஆனால் இந்த கடைசி மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த கடைசி மாதத்துல கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து திருப்தியாக்க விரும்புகிறார். அந்த கடைசி மாதத்துல கர்த்தர் நம்முடைய அனுபவங்களையே மாற்ற விரும்புகிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடந்த காலத்துல இதுவரைக்கும் உங்க நடந்த காரியங்கள் இனி சம்பவிக்காது. கடந்த காலத்துல நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல தோல்வி உண்டாயிருக்கலாம். ஆனால் கர்த்தரை உறுதியா நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது, கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு வழிகளை வாய்க்க பண்ண வல்லவராக இருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் ஒரு புதிய வழியை கர்த்தர் உங்களுக்கு திறக்க போகிறார். இந்த புதிய மாதத்தில் ஒரு புதிய விதத்தில் ஆச்சரியமாய் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். இந்த புதிய மாதத்தில் உங்களுக்காகவே கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். சில வேளைகளில் நாம் மனுஷரையோ பொருட்களையோ அல்லது படிப்பையோ அனுபவத்தையோ அறிவையோ நம்பி இருக்கும் பொழுது நாம அதுல தோல்வி அடைகிறோம், அதுல ஏமாற்றம் அடைகிறோம். ஆனாலும் கர்த்தர் மேல் தன் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிற பிரகாரமாக கர்த்தர் மேல நம்முடைய நம்பிக்கை திருப்பும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 5 ஒரு சம்பவம் இருக்கிறது. ஒரு மனுஷன் பெத்தஸ்தா என்ற ஒரு குளத்தினுடைய கரையில 38 இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அந்த குளத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. அந்த பெத்தஸ்தா குளத்துல அடிக்கடி தேவ தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து அந்த குளத்தை கலக்குவானாம். அந்த குளத்தின் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அந்த மனுஷன் பரிபூர்ணமாக சுகமடைந்து வீடு திரும்புகிற அந்த அற்புதம் அந்த குளத்தில நடந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் 38 அந்த குளத்தினுடைய கரையிலே இருந்த அந்த மனுஷனுக்கு அந்த அற்புதம் நடக்கவில்லை. 38 காத்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் அந்த அற்புதம் நடக்காமல் தாமதமாகி கொண்டே இருக்கிறது. அந்த வேலையில தானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை தேடி போகிறார். அந்த மனுஷனை தேடி போகிறார். 38 ஒரே இடத்துல படுத்த படுக்கையாக எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருக்கிற அந்த மனுஷனை தேடி போகிறார். அந்த மனுஷன் இடத்துல போய் இந்த அந்த அற்புதத்தை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா என்ற வார்த்தையை கேட்காம, ஏனென்றால் இந்த காரியத்தை தான், இந்த கேள்வியை தான் பெரும்பாலும் அவர் கேட்பது வழக்கம். உனக்கு விசுவாசம் இருக்கிறதா என்ற கேள்வியை கேட்காம நீ சுகமாக விரும்புகிறாயா என்ற கேள்வியை கேட்கிறார். வித்தியாசமான ஒரு கேள்வி. இந்த ஒரு மனுஷனிடத்துல மாத்திரம் கேட்கிறார். அந்த மனுஷன் அதற்கு பதில் சொல்லுகிறான், குளத்திலே என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு, தண்ணீர் கலக்கப்படும் போது குளத்திலே என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்று. இந்த பதிலின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளுகிற காரியம் என்ன தெரியுங்களா? இந்த மனுஷனுடைய கண்களுக்கு முன்பாகவே அற்புதம் நடந்து கொண்டிருந்தாலும், இந்த மனுஷன் அநேக முறை அந்த அற்புதங்களை பார்த்து விசுவாசத்துல பலப்பட்டிருந்தாலும், இந்த மனுஷனுக்குள்ள விசுவாசம் இருந்தாலும் கூட, அந்த மனுஷன் தன்னுடைய விசுவாசத்தை மனுஷர் மேல வைத்திருக்கிறான தவிர தேவன் மேல வைக்கல. சூப்பர் நேச்சுரலா கர்த்தரால காரியத்தை செய்ய முடியும் என்று விசுவாசிக்காம மனுஷன் உதவிதான் எனக்கு அற்புதத்தை நடத்தும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அந்த இடத்துல அந்த மனுஷனை தேடி போகிறார். அந்த மனுஷனை தேடி போன கர்த்தர் வானத்திலிருந்து தேவ தூதனை கீழே இறக்கவும் இல்லை, இந்த மனுஷனை சுமந்து கொண்டு போய் குளத்துல இறங்கவும் இல்லை. இந்த மனுஷனை பார்த்து சொன்னார், எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன மாத்திரத்துல அந்த மனுஷனுக்கு அற்புதம் நடந்தது. ஒரு வார்த்தை, ஆண்டவர் அனுப்பின ஒரு வார்த்தை அந்த முடக்கப்பட்ட வாழ்க்கையில ஒரு விடுதலையை தந்தது. இன்றைக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், முதல் முறையாக இந்த வசனத்தை நீங்க கேட்கிறதா இருந்தாலும் சரி, இப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் கேள்விப்படுகிறேன், இப்பொழுதுதான் நான் இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைக்கிறேன் என்று சொல்லி, இப்பொழுதுதான் நீங்க இயேசு கிறிஸ்துவை அறிந்த நபர்களா இருந்தாலும் சரி, உங்களை பார்த்துதான் நான் சொல்லுகிறேன்,
கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். முந்தின அனுபவங்கள் மாறப்போகிறது, முந்தின காரியங்கள் மாறப்போகிறது. இதுவரைக்கும் இருந்த தோல்விகள், இதுவரைக்கும் இருந்த ஏமாற்றங்கள், இதுவரைக்கும் இருந்த அவமானங்கள், இதுவரைக்கும் இருந்த நிந்தைகளை கர்த்தர் மாற்றி இந்த மாதத்தில் ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். அதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தில் அற்புதம் நடக்க போகிறது. நீங்க எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற காரியத்தில் ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற காரியத்தில் ஒரு பெரிய சுகத்தை, தெய்வீக சுகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். உடைந்து போன குடும்பங்கள் மறுபடியும் திரும்ப சேர போகிறது. குடும்பத்திற்கு விரோதமாக செய்யப்பட்டிருக்கிற எல்லா மாந்திரிக கிரியைகள் நிர்மூலமாக போகிறது. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆண்டவர் சொன்னது போல முந்தினவர்களை நினைக்காதீர்கள், பூர்வமானவர்களை சிந்திக்காதீர்கள். இதுவரைக்கும் நடந்த காரியங்கள் மறுபடி நடக்கும் என்று நினைக்க வேண்டாம். இதுவரைக்கும் அடைந்த தோல்விதான் மறுபடி கிடைக்கும் என்று நினைக்க வேண்டாம். இதுவரைக்கும் கிடைத்த ஏமாற்றங்கள் தான் மறுபடியும் கிடைக்கப் போகிறது என்று நினைக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு புதிய காரியத்தை அவரே இறங்கி செய்ய போகிறார். அல்லேலூயா! கர்த்தருக்கு காத்திருங்க, கர்த்தருக்கு காத்திருங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம், பழைய காரியத்தை நினைக்காம, பழைய அனுபவத்தை பேசாம, கர்த்தர் இந்த மாதத்துல எனக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறார், கர்த்தர் இந்த மாதத்துல என்னை ஆச்சரியமாய் நடத்த போகிறார், கர்த்தரே இறங்கி கிரியை செய்ய போகிறார், கர்த்தருடைய கரம் எனக்கு அற்புதம் செய்ய போகிறது, பழைய அனுபவங்கள் திரும்பவும் வராது, பழைய ஏமாற்றங்கள் திரும்பவும் வராது, பழைய தோல்வியை மறுபடியும் நான் சந்திக்க மாட்டேன் என்று சொல்லி உறுதியாய் விசுவாசத்தை அறிக்கை செய்து கொண்டே இருங்க. ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து இந்த மாதத்தில் உங்களை சாட்சியாய் நிறுத்துவாராக. இந்த வசனத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கடைசி மாதத்தில் உங்கள் வாழ்க்கை ஒரு தலைக்கீழான மாற்றம் அடையும்படியாக, ஒரு அற்புதத்தை சந்தித்து சாட்சியாய் மாறும்படியாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.